ஏழு நாள் தான் உச்ச நீதிமன்றம் போட்ட பரபரப்பு உத்தரவு, பெட்டி படுக்கை ரெடியா. செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவரும் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்த வேளையில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணையில் எந்த முடிவும் எட்டப்படாத சூழல் உண்டாகியிருந்தது. மேலும் எப்போது தலைமை நீதிபதி புதிய நீதிபதியை வழக்கில் விசாரணைக்கு நியமிப்பார் என்றும் கேள்வி எழுந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் சென்னை தலைமை நீதிபதிக்கு உத்தரவு ஒன்றை போட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜியை அரசு மருத்துவமனையிலிருந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு விசாரிப்பதாக கூறி ஜூலை 4 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானுவும் ஆட்கொணர்வு வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி இன்று மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி செல்வாக்கு மிகுந்த நபர் என்பதால் நாள்தோறும் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது, அவர் மருத்துவமனையில் இருப்பதால் எங்களால் கடமையை செய்ய முடியவில்லை, தாமதப்படுத்தினால் விசாரணை நிறுத்து போகும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி செந்தில் பாலாஜி வழக்கில் புதிய நீதிபதியை நியமிக்க வேண்டும் எனவும் விசாரணை என்ற பெயரில் நாட்களை கடத்தாமல் இருக்க வேண்டும் எனவும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறார். எனவே இதன் மூலம் அதிகபட்சம் 7 நாட்களுக்குள் புதிய நீதிபதி நியமிக்கப்படுவதுடன் 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி சிறை செல்வது உறுதி என்று அடுத்து கூறுகின்றனர் சட்டம் அறிந்தவர்கள். இதற்கிடையே செந்தில் பாலாஜி பெட்டி படுக்கையை தயார் செய்து கொள்ளுங்கள் எனவும் சிறை செல்வது உறுதி எனவும் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாட்னால எதிர்க்கட்சி தலைவர்கள் சேர்ந்து கூட்டம் போடுறார், நடுவில் யாருங்க உட்கார்ந்திருந்தா? எப்பவுமே நட்ட நடுவில் யார் இருக்காங்கன்னு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நட்ட நடுவில் உட்கார்ந்தது சரத்பவார். இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். சரத்பவார் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க, 10 நாள் தான் ஆச்சு. நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விட்டோம், எங்களை பார்த்து மோடி பயந்து விட்டார், அதிர்ந்து விட்டார் அப்படின்னார். இன்னைக்கு நிறைய பேர் டிவி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு இங்கெல்லாம் இங்கே வந்தீங்க. சரத்பவார் ஐயாவுனுடைய கட்சி NCP மகாராஷ்டிராவில் 53 MLA இருக்காங்க. இன்னைக்கு 2:30 40 MLA BJP-ல சேர்ந்துட்டாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு எனக்கு வயசாகி போச்சு, அதனால் இந்த கட்சியினுடைய செயல் தலைவராக பிரஃபுல் பட்டேல் அறிவிக்கிறேன். பிரஃபுல் பட்டேலும் வந்து சேர்ந்துட்டார். ஒரு டிவி சொல்லுது, ஏன்னா இப்போ தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அதில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் அஜித் பவார் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக பதவி பிரமாணமும் 3.5 எடுத்தாச்சு. இப்போ கேட்குறாங்க, என்னங்க ஐயா உங்களுடைய சீட்டையே உருவிட்டாங்களே ஐயான்னு. அதுதான் மோடி அமித்ஷா. அதாவது இப்ப நம்ம ஆளுக்கு குளிர் வந்துருச்சு. என்னடா அது, நடுவுல உட்கார்ந்திருந்த நிலைமையே இப்படின்னா ஓரத்தை உட்கார்ந்திருந்த எனக்கு என்ன ஆகும்?